மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களே, நாம் இன்று வர்ணங்கள் பற்றி, அதாவது நிறங்கள் பற்றி பார்க்க போகின்றோம். வர்ணம் தீட்டுவதென்பது குழந்தைகள் சிறுவர்கள் முதல் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒரு செயற்பாடு. வர்ணங்களிலே பல்லாயிரக்கணக்கான வர்ணங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த வர்ணங்கள் எவ்வாறு உருவாகின்றது என்பதை பற்றி அறிய உங்களுக்கு ஆவலாக உள்ளதா? அதைத்தான் நாம் இன்று பார்க்க போகின்றோம். பாருங்கள் மாணவர்களை, பாடத்துக்கு செல்வோம். மாணவர்களை, ஒரு சித்திரம் முழுமை பெற வேண்டுமென்றால் வர்ணங்கள் மிக முக்கியமானவை. வர்ணங்கள் தீட்டுவதனால் சித்திரமானது கவர்ச்சி மிக்கதாக மாறுகின்றது. அதாவது வரையப்பட்ட கருப்பொருளை திறம்பட வெளிப்படுத்தி காட்டுவதற்கும் வர்ணம் முக்கியமானது. வர்ணம் ஒரு மொழி, அதன் மூலம் எண்ணங்களையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்தி காட்ட முடியும். எனவே ஒரு சித்திரத்துக்கு வர்ணம் தீட்டுதல் என்பது மிக முக்கியமான செயற்பாடாகும். மாணவர்களே, வர்ணங்களை இரண்டாக வகைப்படுத்தலாம். ஒன்று, அடிப்படை வர்ணங்கள் அல்லது மூல வர்ணங்கள். இரண்டாவது, துணை வர்ணங்கள் அல்லது கலப்பு வர்ணங்கள் என வகைப்படுத்தலாம். இதில் அடிப்படை வர்ணம் அல்லது மூல வர்ணங்களாக இந்த மூன்று வர்ணங்களான சிவப்பு, மஞ்சள், நீலம் ஆகியன காணப்படுகின்றன. இம்மூன்று வர்ணங்களும் பல சிறப்பு பொருந்தியதால் இவற்றை பல பெயர்களில் அழைப்பார்கள். இந்த மூல வர்ணங்களிலிருந்துதான் ஏனைய வர்ணங்கள் தோன்றுவதனால் இதனை முதன்மை வர்ணம் எனவும், ஆரம்ப வர்ணம் எனவும், அடிப்படை வர்ணம் எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த மூன்று வர்ணங்களையும் பெறுவதற்கு எந்த வர்ணத்துடன் கலந்து நீங்கள் பெற முடியாது. இதனால் இவை கலப்பற்ற தூய்மையாக இருப்பதனால் தூய வர்ணங்கள் என அழைக்கப்படுகிறது. சரி மாணவர்களை, நாம் இப்பொழுது எவ்வாறு மூல வர்ணங்களிலிருந்து ஏனைய வர்ணங்கள் தோன்றுகின்றது என்பதை செயன்முறை ரீதியாக பார்ப்போம். இதுதான் மாணவர்களை வர்ணச்சக்கரம். இந்த வர்ணச்சக்கரத்தில் தற்போது மூல வர்ணங்களான சிவப்பு, மஞ்சள், நீலம் ஆகியன உள்ளன. தற்போது இந்த மூன்று வர்ணங்களையும் ஒன்றுடன் ஒன்று கலந்து மேலும் மூன்று வர்ணங்களை பெறப்போகின்றோம். முதலில் சிவப்பையும் மஞ்சளையும் கலந்து பார்ப்போம். அங்கே கலக்கும் போது பார்த்தீர்களானால் செம்மஞ்சள் பெறப்படுகின்றது. செம்மஞ்சள் நிறத்தினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக உள்ளது. அடுத்து மஞ்சள் வர்ணத்தையும் நீல வர்ணத்தையும் கலந்து பார்ப்போம். தற்போது அங்கே பச்சை வர்ணம் கிடைத்திருக்கின்றது. வர்ணச்சக்கரத்தில் விடுவோம். அடுத்து நீல வர்ணத்தையும் சிவப்பு வர்ணத்தையும் கலப்போம். ஆமாங்கே, ஊதா நிறத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக உள்ளது. சரி மாணவர்களை, நாம் இப்பொழுது மூல வர்ணங்களாகிய சிவப்பு, மஞ்சள், நீலம் ஆகிய வர்ணங்களை கலந்து மேலும் மூன்று வர்ணங்களான செம்மஞ்சள், பச்சை, ஊதா ஆகிய வர்ணங்களை பெற்றுக்கொண்டுள்ளோம். இவ்வாறு கலந்து பெற்றுக்கொண்ட வர்ணங்களைத்தான் கலப்பு வர்ணங்கள் எனவும், துணை வர்ணங்கள் எனவும் அழைக்கப்படுகிறது. மேலும் மூல வர்ணங்களை முதன்நிலை வர்ணங்கள் எனவும், அதிலிருந்து உருவாகிய கலப்பு வர்ணங்கள் அல்லது துணை வர்ணங்களை இரண்டாம் நிலை வர்ணங்கள் எனவும் அழைக்கப்படுகிறது. அடுத்து மாணவர்களை, இந்த வர்ணச்சக்கரத்தில் இல்லாத பல வர்ணங்களும் உள்ளன. அவற்றில் பொது வர்ணங்கள் என அழைக்கப்படும் இரண்டு வர்ணங்கள் கருப்பு மற்றும் வெள்ளை ஆகியனவாகும். இவற்றின் பயன்பாடு என்னவென்று பார்த்தீர்களானால், கருப்பு வர்ணம் ஒரு வர்ணத்தை கடும் நிறமாக்குவதற்கும், வெள்ளை வர்ணம் ஒரு வர்ணத்தின் மென்மை நிறத்தை பெறுவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக, சிவப்பு வர்ணத்துடன் கருப்பினை சேர்க்கும் போது கடும் சிவப்பினையும், வெள்ளை சேர்க்கும் போது மென்மையான ரோஸ் நிறத்தையும் உருவாகுவதனை நீங்கள் அவதானிக்கலாம். இதனை மாணவர்களே வர்ணப்பலம் என அழைக்கப்படும். இவ்வாறு பெறப்படும் வர்ணங்கள் மூலம் ஒரு பொருளுக்கான ஒளிநிழலையும் முப்பரிமாணத்தையும் காட்ட முடியும். ஆகவே இந்த கருப்பும் வெள்ளையும் எல்லா வர்ணத்துக்கும் பொதுவாக தேவைப்படுவதால் பொது வர்ணங்கள் என அழைக்கப்படுகிறது. இதைவிடவும் இன்னொரு வர்ணமும் உள்ளது. அதுதான் கபில வர்ணம். இந்த கபில வர்ணத்தை பெறுவதற்கு இரண்டு முறைகள் உள்ளன. அதாவது, கபில வர்ணத்தை பெறுவதற்கு மூல வர்ணங்கள் மூன்றையும் கலந்தால்தான் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது முறை பச்சை வர்ணத்துடன் சிவப்பையும் கலந்து கபில வர்ணத்தை பெற முடியும். ஏனென்றால் பச்சை வர்ணம், நீலம், மஞ்சள் ஆகிய இரண்டு மூல வர்ணங்களையும் கலந்து வருவதனால் மிகுதியாக இருக்கும் சிவப்பு வர்ணத்தை கலக்கும் போது கபில வர்ணத்தை பெற முடியும். இந்த வர்ணச்சக்கரத்தை பார்த்தீர்களானால் இந்த வர்ணச்சக்கரத்தில் அருகருகே உள்ள வர்ணங்களை அயல் வர்ணங்கள் எனவும், எதிராக உள்ள வர்ணங்களை எதிர் வர்ணங்கள் எனவும் அழைப்பார்கள்.
அடுத்து இந்த வர்ணங்கள் அனைத்தையும் இரு பண்புகள் அடிப்படையில் பிரிக்கலாம். ஒன்று வெப்ப வர்ணம், இரண்டாவது குளிர் வர்ணம். வெப்ப வர்ணங்கள் என்றால் முன் செல்லும் தன்மை கொண்டவை, அதாவது எமது கண்ணுக்கு பிரகாசமாக தெரியக்கூடியவை. ஏனென்றால் இந்த வர்ணங்களில் ஒளிபடும் போது திரைப்படைவது அதிகம். இவ்வாறான வர்ணங்களான சிவப்பு, மஞ்சள், செம்மஞ்சள் மற்றும் வெள்ளை வர்ணத்தையும் குறிப்பிடலாம். இந்த வகையான வெப்ப வர்ணங்களின் பாவனையை மாணவர்களை நாம் அன்றாடம் எமது வாழ்விலே காண முடியும். உதாரணமாக வாகனங்களின் சிக்னல் லைட், பிரேக் லைட் போன்றவற்றை, ஆம்புலன்ஸ், வைத்தியசாலை போன்றவற்றின் குறியீடுகள், வீதி சமிச்சைகள், பாதசாரி கடவைகள் போன்றவற்றை நீங்கள் பார்த்தீர்களான மாணவர்களே, இவற்றை நாம் அவதானிக்கலாம். அதாவது தூர உள்ள வாகனங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த வெப்ப வர்ணங்கள் சிவப்பு, மஞ்சள், செம்மஞ்சள் ஆகியன உபயோகிக்கப்படுவதனை நாம் அவதானிக்கலாம். அடுத்து குளிர் வர்ணங்களை பார்ப்போம். இத்தகைய வர்ணங்கள் பின் செல்லும் இயல்புகளை கொண்டவை, அதாவது பிரகாசமற்றவை, ஒளியை உறிஞ்சிக் கொள்ளும் ஆனால் குளிர்மையானவை. ஓவியங்களில் பின்னணியை வரைவதற்கு உபயோகிக்கக்கூடிய வர்ணங்களாக இந்த குளிர் வர்ணங்கள் காணப்படுகின்றது. இந்த வகை வர்ணங்களாக நீலம், பச்சை, ஊதா போன்ற வர்ணங்கள் காணப்படுகிறது. இதற்கு உதாரணமாக கடல், வானம், புல்வெளி, பச்சை மரங்கள் போன்றவற்றை குறிப்பிடலாம். இவ்வாறான சிறப்புமிக்க இந்த வர்ணங்களுக்கு குண இயல்புகள் அல்லது உணர்வு வெளிப்பாடுகள் கூட இருக்கின்றது. இங்கே ஒவ்வொரு வர்ணத்துக்கும் உள்ள உணர்வு வெளிப்பாடுகளில் தரப்பட்டுள்ளதை பாருங்கள். வர்ணங்கள் பற்றி அறிந்த நீங்கள் வர்ண ஊடகம் பற்றியும் அறிந்து கொள்வது நல்லது. வர்ண ஊடகம் என்பது நாம் வர்ணம் தீட்ட உபயோகிக்கும் வர்ணங்கள் ஆகும். கூடுதலாக வகுப்பறைகளிலே உபயோகிக்கும் வர்ணங்களாக இந்த பேஸ்டல் வர்ணம், நீர் வர்ணம் ஆகியன காணப்படுகின்றது. இதைவிட ஓவியர்கள் பெரிய அளவிலே படம் பெறுபவர்கள் இந்த வர்ண ஊடகங்களை உபயோகிப்பார்கள். ஒயில் வர்ணம், போஸ்டல் வர்ணம், அக்ரலிக் வர்ணம் போன்றவற்றை உபயோகிப்பார்கள். மேலும் இந்த வர்ணங்களை பாருங்கள். சரி மாணவர்களே, வர்ணங்கள் பற்றி ஓரளவு அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். மீண்டும் ஒரு பாடப்பிறப்பினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.